வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ற மாதிரி இருக்குல்ல, எனக்கு அப்படிதான் இருக்கு. பட் எனிமே வீடியோஸ் எல்லாமே கரெக்டா வரும், சோ அதனால மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ இந்த வீடியோ நம்ம 10 பெஸ்டா இருக்கிற 3 மொபைல் போன் பத்தி பாக்க போறோம். மார்ச் மாசம் இந்த மாசம் என்ன முடியிருக்கு, இன்னும் 10 நாள் இருக்கு. இந்த 10 நாளுக்குள்ள இந்த மார்ச் மாசத்துல நீங்க ஒரு மொபைல் போன் வாங்க போறீங்க, உங்களோட பட்ஜெட் 10,000 இருந்தா என்ன மொபைல் போன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். 3 மொபைல், டாப் 5 மொபைல், டாப் 10 மொபைல் அதெல்லாம் இருக்குங்க. வெறும் 3 மொபைல். இந்த 3 உங்களுக்கு எது கிடைச்சாலுமே எது வாங்கினாலுமே பெஸ்டா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசியில பாருங்க. அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் பரவிட்டே வருது. ஸ்கூல்ஸ் லீவ் விட்டாச்சு, காலேஜ் நேத்து லீவ் விட்டாங்க. இருந்தாலும் கொரோனா வைரஸோட செயல் ரொம்ப ரொம்ப ஸ்பீடா பரவிடுது. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே சேஃபா இருங்க. நம்மளுடைய எஃப்டி ஃபேமிலிக்கு ஒவ்வொருத்தரும் சேஃப் அண்ட் சீக்கிரம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் மெயினா சென்னை சைட்ல இருக்கிறவங்க நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, நம்மளுடைய எஃப்டி ஃபேமிலி இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. இந்த மாஸ்க், சானிடைசர், சோசியல் டிஸ்டன்சிங் வந்து எல்லாருமே கடைபிடிக்கணும். ஸோ தயவு செஞ்சு சேஃபா இருங்க. நம்ம வராதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். சப்போஸ் நம்ம ஃபேமிலி யாருக்கா ஒருத்தருக்கு வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் கூட நீங்கள் இன்னும் நம்மளோட எஃப்டி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. எப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பக்கத்தில் ஒரு பெல்லிங் வரும், அதை கிளிக் பண்ண, அதை கிளிக் பண்ண மேலே 800 பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் டான் வரும், நீங்கள் டான் பார்த்துடலாம். கரெக்டாக எல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்களை பெறலாம். மாஸ்க், சானிடைசர் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, சேஃபாக இருங்க. வாங்க போகலாம். சோ நம்மளோட லிஸ்ட்ல முத வர மொபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டாப் 1, டாப் 2, டாப் 3 னு லிஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் நான் ரேண்டமா தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ நம்மளோட லிஸ்ட்ல முத வர மொபைல் பாத்தீங்கன்னா Realme-ஓட Nexo 20 அப்படிங்கிற இந்த மொபைல் தான். இந்த மொபைல நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிருப்பேன். ஏன் அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 15,000 இல்ல ஒரு 13,000-12,000 பட்ஜெட்ல கிடைக்கிற மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இங்க 10,000 அவைலபிளா இருக்கு. சோ இந்த மொபைல் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 யூஸ் பண்ணிருக்கேன். சோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு இந்த பட்ஜெட்டுக்கு, ஓகேவா? சோ அந்த சில ரீசன்ஸ்னால தான் இந்த மொபைல் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சோ இங்க ஆன் பேப்பர் ஸ்பெசிபிகேஷன் அப்படி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 6.5 inch கொண்ட HD பிளஸ் ரெசல்யூஷன் தான் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் கொடுத்துருக்கணும் இந்த பட்ஜெட்ல மேக்ஸிமம் நிறைய மொபைல்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃபுல் HD தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த ரெண்டு மொபைல் நம்ம ஃபுல் HD பிளஸ் பார்க்கலாம். பட் இங்க HD பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் இருந்தா இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த Realme Nexo 20 அப்படிங்கிற இந்த மொபைல் உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். சோ பெர்ஃபார்மன்ஸ்க்காக ப்ராசர் அப்படி நம்ம பார்க்கும்போது MediaTek Helio G85 அப்படிங்கிற 12 nanometer ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். சோ 12 nanometer அப்படிங்கிற நமக்கு வந்து பேட்டரி பேக் வந்து ஓரளவு டீசென்டா இருக்கும். பட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா MediaTek ப்ராசஸர் வந்து எந்த அளவுக்கு பேட்டரி கன்சம்ப்ஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாருமே தெரியும். வந்து பிரைட்னஸ் கூட்டி வச்சுக்கிட்டோ இல்லனா வந்துட்டு ஹை லெவல்ல ஹை செட்டிங்ஸ்ல ஹை கிராபிக்ஸ் வச்சு நம்ம கேமிங்ல ஆடும்போது கண்டிப்பா பேட்டரி சார்ஜ் வந்து சீக்கிரமா குறைக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம் தான். பட் இருந்தாலும் ஒரு 12 nanometer அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆர்கிடெக்சர் பில்டு தான் இந்த பிரைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ராசஸர் உண்மையில என்னதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபி அப்படின்னு பார்க்கும்போது மாலி G52 MC2 அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு டீசென்டான ஒரு ஜிபி தான். பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே இந்த மொபைல சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேமிங்காக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து 10,000 ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு தாராளம் இந்த மொபைல் வாங்கலாம். அண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல நான் யூஸ் பண்ண வரைக்கும் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பேக்ல வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 MP பிரைமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைட், 2 MP டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா பேக் வந்து இந்த பிரைஸ்க்கு உண்மையிலே ஒர்த்தான கேமரா பேக் அப்படின்னு சொல்லலாம். 48+2+2 கொடுக்காம 48+8 MP அல்ட்ரா வைட் கொடுத்தது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்க வந்துட்டு இந்த பேக் கேமரா வழி நம்ம 1080p 30 FPS அண்ட் 60 FPS நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 4K கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ப்ராசஸர் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் 1080p 60 FPS கொடுத்தது கண்டிப்பா இன்னொரு பாசிட்டிவ் தான். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து அப்படின்னா 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 8 MP எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்சர் நான் சொன்னோம் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஒரு டீசெண்டா இருக்கும் ஒரு போட்டோ பார்த்தோம், இது ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்லி நம்ம வந்து 1080p ரெசல்யூஷன்ல 30 FPS நம்மளால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா பேக் ரெண்டுமே டீசெண்டா தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தான கேமரா பேக் தான். ஸோ இங்க வந்து பேட்டரி அப்படி நம்ம பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்காக 18 W சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இங்கே ரெட்மி 9 ப்ரோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சார்ஜர் இருக்காது. போக்கோ M2 ப்ரோலையும் நமக்கு சார்ஜர் இருக்காது. நம்ம அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 18 W சார்ஜர் நமக்கு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது மேஜர் பாசிட்டிவ், ஓகேவா? ஸோ இந்த மொபைல் வந்து 4+64 GB இருந்துட்டு 10,499 ஃப்ளிப்கார்ட்ல செல் பண்றாங்க. எஸ், 10,499, ஓகேவா? ஸோ என்னால வந்து 10,499 ஸ்பெண்ட் பண்ண முடியாது, 10,000 இல்லை 9,000 அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அண்ட் உங்களுக்கு இதே பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும்.
பட் கேமரால மட்டும் நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ரியல்மி நேசோ 20ல கிடைக்கிற அதே மீடியடெக் ஹீலியோ G85 ஓட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், 6000mAh பேட்டரி, 6.5 inch கொண்ட HD பிளஸ் டிஸ்பிளே, இது எல்லா ஸ்பெசிபிகேஷனும் உங்களுக்கு 800 மொபைல கிடைக்கும். ரீசெண்டா லான்ச் பண்ண ரியல்மி நேசோ 30A அப்படிங்கிற இந்த மொபைல்ல. சோ இந்த ரெண்டு மொபைலும் ஸ்பெசிபிகேஷன் ஒண்ணுதான். ரியல்மி நேசோ 20ல வந்து நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாங்க, 48MP பிரைமரி கேமரா இருந்துச்சு. பட் நம்ம அதே இது இந்த ரியல்மி நேசோ 30A ல பார்த்தோம் அப்படின்னா டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. 13MP பிரைமரி கேமரா அண்ட் 2MP டெப்த் ஏர் மேக்ரோ ஒன்னு சும்மா கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவலா ஒரு கேமரா தான் இருக்கு. சோ உங்களுக்கு கேமரா ரொம்ப முக்கியம் இல்ல, ஏதோ ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தா போதும். பட் எனக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல்மி நேசோ 20ல இருக்கிற மாதிரி அதே வேணும். மீடியடெக் ஹீலியோ G85 ஓட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அப்படியே வேணும். அதே பெரிய 6000mAh பேட்டரி வேணும். ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். எனக்கு 10,500 ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வீட்டுல 10,000 தான் தந்தாங்க, 10,000 9,000 தந்தாங்க. சோ அதனால என்னால அவ்வளவுதான் வாங்க முடியும். பட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க இந்த ரியல்மி நேசோ 30A வாங்குங்க. அப்படி இல்ல எனக்கு கேமரா வேணும், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுனா கூட ஒரு 1000 இல்ல 500 நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும், 10,500 நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இந்த ரியல்மி நேசோ 20 எடுக்கலாம். ரெண்டுமே ஒரு சூப்பரான மொபைல் தான், கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மாறுபடுது. ஓகேவா, சோ இந்த ரியல்மி நேசோ 20 அண்ட் இந்த ரியல்மி நேசோ 30A உங்களுக்கு எது கன்வீனியா இருக்கோ வாங்குங்க. சோ நம்மளோட லிஸ்ட்ல அடுத்த ஒரு மொபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா போக்கோ M2. சோ நான் வந்து டெக்னோபோ தான் மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ்ல சொல்லிருப்பேன். இப்ப ஏன் நான் அதை சொல்லல அப்படின்னு டெக்னோபோவா வந்து 10,500 செல் பண்ணிட்டு இருக்காங்க. போக்கோ M2 ஸ்டில் அதுலதான் இருக்கு, 9,999 இருக்கு. சோ 10,500 நம்ம டெக்னோபோ ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்னோபோ எடுத்தோம் அப்படின்னா இப்போ போக்கோ M2 ₹10,000 இருக்கு. 18W ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு ஒரு ₹500 அவைலபிளா இருக்கு. அதே 10,500 நம்ம போக்கோ M2 வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா, ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா டெக்னோவோட போக்கோ M2 பிராண்ட் குவாலிட்டி நமக்கு நல்லா கிடைக்கும், ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம போக்கோ M2 வாங்கிடலாம். ஸோ ரெண்டுக்குமே வேற ஸ்பெசிஃபிகேஷன் படி பார்க்கும்போது எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. ஒரே ப்ராசஸர் தான், ஒரே டிஸ்பிளே தான், பேட்டரியில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்காங்க. ஒரு கொஞ்சம் பெரிய பேட்டரி கொடுத்துருப்பாங்க, 6000mAh பேட்டரி கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு 5000mAh பேட்டரி கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் பிராண்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த போக்கோ M2 அப்படிங்கிற இந்த மொபைல் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். உடனே ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குனாலும் ஓகே தான், அப்படி இல்லைனாலும் கூட ஒரு 500 போட்டு நீங்கள் வாங்கலாம். 10,500 மொத்தமாக வரும் டோட்டலாக. இந்த மொபைல் வந்து 10,000 தான், ஃபாஸ்ட் சார்ஜர் ஒரு 500. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி நம்ம பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ல 6.5 inch கொண்ட ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்ஜி டிஸ்பிளே தான் இருந்தாலும் இருக்கும் பட் இங்க குடுக்கல, 30MP தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, இந்த பிரைஸ்க்கு ஓகே அப்படிதான் சொல்லுங்க. பேட்டரி எப்படி நம்ம பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்காக பாக்ஸ்ல எவ்வளோ அதிகமான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபாஸ்ட் சார்ஜரே கிடையாது, நார்மல் சார்ஜர். ஓகேவா, ஸோ இதனாலதான் வந்து டெக்னோபோவா வந்து நான் உங்களுக்கு சில வீடியோஸ் முன்னாடி டெக்னோபோவா வாங்குங்க, நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வருது, போக்கோ M2 வாங்காம டெக்னோபோவா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 மாசம் முன்னே நம்ம வீடியோஸ் போடும்போது சொல்லியிருப்பேன். பட் இப்போ வந்து டெக்னோபோவோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் டெக்னோபோவா வந்து 10,500 வித் 18W ஃபாஸ்ட் சார்ஜர், போக்கோ M2 வந்து ஜஸ்ட் 10,000 வித்தவுட் 18W ஃபாஸ்ட் சார்ஜர். ஓகேவா, கூட ஒரு 500 போட்டோம் அப்படின்னா 10,500 வந்துடும் ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு இங்கே வந்துடும். பட் போக்கோல நமக்கு பிராண்ட் குவாலிட்டியும் கிடைச்சிடும். நார்மலாக ஒரு மொபைல் ஃபோனில் லைட்டாக அந்த மொபைலோட பாடியில்
வந்து தண்ணி சதுரிச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை ஆகாது. பட் இங்க வந்து நாங்க அதுக்கு ஸ்பெஷல் கோட்டிங் எல்லாம் கொடுத்துருக்கோம், பா வாட்டர் ரப்ளன் கோட்டிங் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3.5 ஜாக் இருக்கு, கார்னிங் ஒரு த்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. டெக்னோபோவில வந்து என்ன ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது, பிராண்ட் கூட அதை மென்ஷன் பண்ணல. ஓகேவா, பட் அங்க வந்து ஏதோ கிராபிட் கூலிங் சிஸ்டம்னா டெக்னோபோவில இருக்க கேமர்ஸ்க்காகவே உருவாக்குனா மொபைல் போன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான், உங்களுக்கு எது கிடைக்குது எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்து வாங்குங்க. சோ ஃபைனலா ஸ்னாப்டிராகன் ஃபேன்ஸ்க்கு சூப்பரா ஒரு மொபைல் போன் நான் இந்த பட்ஜெட்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறேன். சோ நானும் ஒரு ஸ்னாப்டிராகன் ஃபேன் தான், தீவிர ஃபேன் அப்படினே சொல்லலாம். நான் யூஸ் பண்ற மொபைல் கூட ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான் இருக்கு, 855. சோ நான் உங்களுக்கு Redmi 9 Power அப்படிங்கற இந்த மொபைல தான் ரெக்கமெண்ட் பண்றேன். சோ இதோட ரிவ்யூஸ், ரேட்டிங்ஸ், ஆன்லைன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. என்ன फ्रेंड्स கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு தான் உங்களுக்கு இந்த மொபைல ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த மொபைல ஸ்னாப்டிராகன் 662 யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 11 நானோமீட்டர் ப்ராசஸர். சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மினிடே Helio G85 and G80 பாத்தீங்க அப்படினா 12 நானோமீட்டர். சோ அதோட இது வந்து பவர் கன்சூம் உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாவே ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் மினிடெக் ப்ராசஸர் கம்பேர் பண்ணும்போது பேட்டரி லைஃப் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பேட்டரி பேக்கப் எல்லாமே சூப்பரா இருக்கும், எக்ஸலென்ட்டா இருக்கும். சோ அந்த வேளை பார்க்கும்போது அது 12 நானோமீட்டர் இது வந்து 11 நானோமீட்டர். சோ நமக்கு இங்க நமக்கு பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டரி லைஃப் எல்லாமே உண்மையிலே எக்ஸலென்ட்டா இருக்கு போது. அண்ட் இங்க கேமிங் அண்ட் கிராபிக்ஸ் GPU அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த மொபைல் Adreno 610 கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இங்க எக்ஸலென்ட்டா இருக்கு போது. அண்ட் டிஸ்ப்ளே அப்படி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 6.5 இன்ச் கொண்ட Full HD Plus LCD Display கொடுத்துருக்காங்க. Full HD Plus கொடுத்தது மேஜர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இங்கே சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 40 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 8 MP அல்ட்ரா வைடு 2+2 கொடுத்துருக்காங்க. கடைசியில் இருக்க அந்த 2+2 தான் எல்லா மொபைல் ஃபோனும் இடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பழக்கமே ஆயிடுச்சுன்னா இந்த வைரஸ் பரவி போன மாதிரி எல்லாம் பரவி போச்சு எல்லா கம்பெனிக்கிட்டையும். ஸோ இது ஓகே, கேமரா பேக் பேக்கில் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. 1080p 30 FPS நம்மளால ஷூட் பண்ண முடியும், 60 FPS எனபிள் பண்ணி கொடுக்கல. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. 60 FPS எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும், இந்த ப்ராசஸர்னால 4K சப்போர்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து 1080p 30 FPS தான் எனபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏதோ கொடுத்துருக்காங்க. 40 MP ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்மையில நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ல வந்து அப்படின்னா 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கும் 1080p 30 FPS நம்மளால ஷூட் பண்ண முடியும். அண்ட் இங்கே பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 22.5 W அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணுறது 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான், ஓகேவா. பட் பாக்ஸ்ல கொடுத்ததே 22.5 W. மொபைல் தாங்காம வெடிச்சு போச்சுன்னா போட்டோம், பிராண்டிங் நம்மள பத்தி கவலை கிடையாது, போட்டோம், வச்சுக்க வச்சுக்க, வேற மொபைல் அப்கிரேட் பண்ண வச்சுக்க, ஒண்ணு இல்ல. அண்ட் இந்த மொபைல் 4+64 GB வேற வந்துட்டு 10,999 ரூபாய்க்கு அமேசான்ல அவைலபிளா இருக்கு. கீழே எல்லா மொபைலோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்மளோட FT ஃபேமிலி நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலையா, மறக்காம ஜாயின் பண்ணி அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா மேலே இன்னொரு பெல் புதுசாக வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது இவன் ஒரு வீடியோ போட்டிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ மறக்காம எல்லாம் பண்ணி விடுங்க. வேற என்ன வீடியோஸ் போடணும், வேற என்ன டவுட் இருக்கு எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஒவ்வொருத்தரோட கமெண்ட் வாசி கண்டிப்பாக எல்லாருமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ டீல் வந்து எடுப்பது உங்களுக்கு சூப்பராட்டா, பாய்.